நல்லா பாருங்க, என் சாயல்ல வந்தார்னா என்ன மாதிரியே வந்தாருன்னு அர்த்தம். அப்படிதான் பிதா நம்மளை படைக்கும் போது அவர் சாயல்ல படைச்சார்னா அவரை மாதிரியே படைச்சார்னு அர்த்தம். மரணத்தின் சாயல் உங்களுக்குள் இருக்கிறது. வசனத்திலிருந்து தொடங்குகிறேன், வாசிப்போம். ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். நீங்கள் உயிர்த்தெழுதலின் சாயலை நீங்கள் இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டும் என்றால் முதலாவது மரணத்தின் சாயலை நீங்கள் இந்த பூமியில் இணைக்கப்பட வேண்டும். சாயல்னா எக்ஸாக்டா அதுல என்ன இருக்கோ அது இங்க இருக்கும்னு அர்த்தம். தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க, மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டன என்னன்னு அர்த்தம், மரிச்சவன்ட்ட என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட இருக்கும். சாயல்னா ஒன்ன அந்த கலரிங் கிடையாது. பைபிள் சொல்லுது அவர் பாவ மாம்ச சாயல் ஆனார். எங்க இருக்கு? ரோமர் 8:3. தேவன் மாம்ச சாயல்ல வந்துட்டாராம். மாம்ச சாயல்னா என்ன? லைட்டா மனுஷன் மாதிரி அப்படி தோண்டிட்டு டசு டசுன்னு மறையிறதா? இல்ல, மனுஷன்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாம் அப்படியே இயேசுவினிடத்தில் இருந்தது. வாசிங்க. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும். இங்க பாருங்க, குமாரன் என்ன சாயல்ல வந்தாராம்? நம்ம சாயல்ல வந்தாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு கில்லுன்னா வலிக்கும், அவருக்கு கில்லுனாலும் வலிக்கும். நம்மள்கிட்ட சரீரத்தில் என்ன உணர்ச்சிலாம் இருந்துச்சோ அத்தனை உணர்ச்சி இயேசுநாட்டு இருந்துச்சு. அதனால தான் அவர் நம்ம சாயலில் வந்தார். நல்லா பாருங்கள், என் சாயலில் வந்தார்னா என்ன மாதிரியே வந்தார்னு அர்த்தம். அப்படி தான் பிதா நம்மளை படைக்கும் போது அவர் சாயலில் படைச்சார்னா அவரை மாதிரியே படைச்சார்னு அர்த்தம். இப்போ மரணத்தின் சாயல்னா என்ன அர்த்தம்னா, மரணத்திலே கிரியை செய்கிற அத்தனை செத்தவன்கிட்ட வந்து அவன் எதுலாம் விடுதலை ஆயிருக்கானோ அதெல்லாம் நான் விடுதலை ஆயிருப்பேன். அவ்வளோதான் மேட்ரு. செத்தவன் எதில் விடுதலை ஆயிருக்கானோ அதில் நான் விடுதலை ஆகி இருக்கிறேன். நாம் மரணத்தின் சாயலை அனுபவிக்க வேண்டும் இந்த உலகத்தில். ஆமேன், ஹல்லேலூயா. வாசிப்போம் அந்த வசனத்தை திரும்ப ஒருத்தர் வாசிப்போம். முதல் பாவம் மாம்சத்தின் சாயலானார். இன்னொரு வசனம் இருக்கு, பிலிப்பியர் 2:7, அவர் மனுஷ சாயலானார். ரெண்டு வசனத்தை எதுக்கு திரும்ப சொல்றேன், சாயல்னா டிட்டோ அப்படின்னு அர்த்தம். இப்ப மரண சாயல் உங்க மேல இருக்கு அப்படின்னா டிட்டோன்னு அர்த்தம். ஒருத்தர் செயின் ஸ்மோக்கர், ஒரு சிகரெட் அணையிறதுக்குள்ளேயே அடுத்த சிகரெட் பற்ற வைப்பார். இப்படி சிகரெட் குடித்த ஒருத்தர் திடீர்னு என்ன செஞ்சிட்டாரு? இறந்துட்டார். இறந்த உடனே அவர் படுக்க வச்சிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், மரணம், மரணத்தின் சாயல் உங்களுக்குள்ளே வந்தால் இதுதான் உங்கள்கிட்ட நடக்கும். செத்து போனவர் படித்தோன்னா பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான், ஐயோ நண்பா போயிட்டியடா, நீ நல்லா குடிப்பேன், 555 சிகரெட் வாங்கிட்டு வந்தேனடா, கப்பல்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த காலத்தில் வந்து ஷிப்பில் இருந்து சிகரெட் வந்தால் பெரிய விஷயம் இல்லையா? கொண்டு வந்து டக்கு 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 டக்குன்னு சிகரெட் பாக்கெட்டை அடுக்கிறான். அடுக்கினோடனே செத்து கிடந்த டப்புன்னு முடிச்சா அப்படியா? கடைசியாக ஒரே ஒரு கட்டு மட்டும் அடிச்சிட்டு போயிடும். அப்படி எழுந்திரிச்சு பற்ற வை நெருப்புங்கன்னு கேட்பாரா? நெருப்பு தான் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அப்படியே பற்ற வச்சிருக்கேன்னு பற்ற வைப்பாரா? ஏன் சார், அவர் தான் பெரிய அடிக்ட் இல்லை சார். சொல்லுங்கள், அவர் எவ்வளவு அடிக்டாக இருந்தாலும் என்றைக்கு அவர் செத்தாரோ அன்னைக்கே அவர் பாவத்திலிருந்து பதில எதுக்கு தெரியுமா சொல்ல வர்றார் பவுலு? அப்படியானால் பாவம் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறான் பாருங்க. அவனுக்கு எழுதப்பட்ட அதிகாரம் தான் இந்த அதிகாரம். கை தட்டி அவருக்கு ஆமென்.